ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆடு மற்றும் கோழி வளர்க்க 50% மானியம், அதாவது 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஒன்றிய அரசின் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்படும் தேசிய கால்நடை இயக்கத்தின் கீழ் 2021-22 முதல் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய கால்நடை இயக்கத்தின் வேலைவாய்ப்பு உருவாக்கம், தொழில் முனைவோர் மேம்பாடு, கால்நடை உற்பத்தி திறன் அதிகரிப்பு மற்றும் இறைச்சி, பால், முட்டை மற்றும் கம்பளி உற்பத்தி அதிகரிப்பதை இலக்காக கொண்டு திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் நோக்கமானது புறக்கடை கோழி வளர்ப்பு, செம்மறியாடு வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, தீவனம் மற்றும் தீவன பயிர் சேமிப்பு மற்றும் மேம்படுத்துதல், செம்மறியாடு மற்றும் வெள்ளாட்டினத்தை மேம்படுத்துதல் மற்றும் தீவன உற்பத்தி ஆகிய பணிகளை மேற்கொள்ள தொழில் முனைவோரை உருவாக்குதல் ஆகும். இத்திட்டத்தின் கீழ் கோழி வளர்க்க முனைவோர் 1000 நாட்டு கோழி கொண்ட பண்ணை அமைத்து முட்டை உற்பத்தி செய்து கோழி குஞ்சு பொறிப்பகம் வழி கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்து 4 வார வயது வரை வளர்த்து விற்க மொத்த திட்ட செலவில் மூலதனத்தில் 50% மானியம், அதிகபட்சமாக 25 லட்சம் வரை வழங்கப்படும். ஆடுகள் அல்லது செம்மறி ஆடுகளை வளர்க்க முனைவோருக்கு 500 பெண் ஆடுகள் பிளஸ் 25 கிடா கொண்ட அலகுகள் அமைக்க மொத்த திட்ட செலவில் மூலதனத்தில் 50% மானியம், அதிகபட்சமாக 50 லட்சம் வரை மானியம் 2 தவணைகளில் வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் தனிநபர், சுய உதவிக்குழுக்கள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்பு, விவசாய கூட்டுறவுகள், கூட்டுப்புறப்பு சங்கங்கள், பிரிவு 8 நிறுவனங்கள் ஆகியவை தகுதியானவர்கள் ஆவர். முனைவோர் சொந்தமாக அல்லது குத்தகைக்கு எடுக்கப்பட்ட நிலம் வைத்திருக்க வேண்டும். தொழில் முனைவோர் தகுதியுள்ள நிறுவனங்கள் திட்டத்திற்கான வங்கி கடன் அனுமதி அல்லது வங்கி உத்தரவாதத்தை பெற வேண்டும். திட்ட மதிப்பீட்டுக்கான அங்கீகாரத்தையும் பெற வேண்டும். பயன்பெற விரும்புவோர் உதயா மிமிட்ரா என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் இத்திட்டத்தை மாநில அளவில் செயல்படுத்தப்படும் நிறுவனமான தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமையின் திட்ட மதிப்பீட்டு குழுவால் பரிசீலிக்கப்பட்ட திட்ட வழிகாட்டுதலின்படி உள்ளிட்டவற்றை கடன் வசதி பெற வங்கிக்கு அனுப்பப்படும். பின்னர் ஒன்றிய அரசின் அங்கீகாரம் பெற அனுப்பப்படும். பணிகள் நிறைவு பெறுவதன் அடிப்படையில் மானியம் 2 தவணைகளில் வழங்கப்படும். திட்டம் தொடர்பான முழுமையான தகவல்களை மேற்கொண்ட உடைய மிமித்ரா என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக நெட்லேயே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆடு மற்றும் கோழி வளர்க்க 50% மானியம், அதாவது 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரை பெறுவது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆடு மற்றும் கோழி வளர்க்க 50% மானியம், அதாவது 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரை பெறுவது எப்படி அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஏரியா என்னங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல் வரும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.